செவ்வாயின் துணைக்கோள் எத்தனை? எவை? 2. போபஸ் டைமாஸ். வியாழனின் துணைக்கோள் எத்தனை? 63. முக்கியமானவை யூரோப்பா, காலிஸ்டோ, கானிமேடு. சனியின் துணைக்கோள்கள் எத்தனை? 60. பெரியது டைட்டன். யுரேனஸின் துணைக்கோள்கள் எத்தனை? 27. முக்கியமானவை மிராண்டா, ஏரியல். நெப்டியூனின் துணைக்கோள்கள் எத்தனை? 13. முக்கியமானவை ட்ரைட்டான், நெராய்டு. வானியல் தொலைவிற்கான அலகு எது? ஒளியாண்டு. ஓர் ஆண்டு காலத்தில் ஒளிக்கதிர் ஏறக்குறைய 3x8 மீட்டர் வினாடி வேகத்தில் செல்லக்கூடிய தொலைவும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளியாண்டு. ஒரு ஒளி ஆண்டின் மதிப்பு என்ன? 9.46x10^12 கிலோமீட்டர். பூமியிலிருந்து சூரியனின் தொலைவு எவ்வளவு? 1.46x10^8 கிலோமீட்டர். பூமியிலிருந்து சூரியனின் தொலைவு 1.46x10^8 கிலோமீட்டர் ஆகும். இத்தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வானியல் தொலைவு. புதனின் சுற்றுக்காலம் எவ்வளவு? 88 நாட்கள். வெள்ளியின் சுற்றுக்காலம் எவ்வளவு? 224.7 நாட்கள். பூமியின் சுற்றுக்காலம் எவ்வளவு? 365.25 நாட்கள். செவ்வாயின் சுற்றுக்காலம் எவ்வளவு? 687 நாட்கள். வியாழனின் சுற்றுக்காலம் எவ்வளவு? 11 ஆண்டுகள் 10 மாதங்கள். சனியின் சுற்றுக்காலம் எவ்வளவு? 29 ஆண்டுகள் 5 மாதங்கள். யுரேனஸின் சுற்றுக்காலம் எவ்வளவு? 84 ஆண்டுகள். நெப்டியூனின் சுற்றுக்காலம் எவ்வளவு? 164 ஆண்டுகள் 9 மாதங்கள். வளையங்கள் உள்ள கோள் எது? சனி. பச்சை கோள் எது? யுரேனஸ். வாயு கோள் எது? வியாழன். மாலை மற்றும் காலை கோள் எது? வெள்ளி. கோள்களின் சுற்றுப்பாதை பூமியின் சுற்றுப்பாதையை விட சிறியதாக இருப்பதால் புதன் மற்றும் வெள்ளி கோள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கீழ்மட்ட கோள்கள். மேல்மட்ட கோள்கள் எவை? செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். தற்சுழற்சியில் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றும் கோள்கள் எவை? வெள்ளி, யுரேனஸ். தற்சுழற்சியில் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றும் கோள்கள் எவை? புதன், பூமி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன். புளூட்டோ ஒரு கோள் இல்லை எனவும் புளூட்டோ ஒரு குள்ள கோள் எனவும் வகைப்படுத்தியது யார்? எப்போது? அனைத்துலக வானியல் ஒன்றியம் 2006 ஆம் ஆண்டு. 2006 ஆம் ஆண்டு குள்ள கோள்கள் என புதியதாக வகைப்படுத்தப்பட்டுள்ள கோள்கள் எவை? புளூட்டோ, செரஸ், ஏரிஸ், மேக்மேக், ஹவுமியே. குள்ளக்கோள்கள் ஏன் குள்ளக்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன? குள்ளக்கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. அளவில் மிக சிறியவை, சந்திரனை விட சிறியவை. எனவே குள்ளக்கோள்கள் குள்ளக்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? புதன். புதன் தன்னை தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? 59 நாட்கள். புதன் சூரியனை சுற்ற எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? 88 நாட்கள். சூரியனை சுற்றும் கோளில் மிக வேகமாக சுற்றும் கோள் எது? புதன். வேகமான கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? புதன். சூரியனிலிருந்து இரண்டாவது கோள் எது? வெள்ளி. காலை நட்சத்திரம் மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கோள் எது? வெள்ளி. ஏன் இரட்டை என்று வெள்ளி அழைக்கப்படுகிறது? ஏன்? வெள்ளியின் அடர்த்தி மற்றும் நிறை பூமியின் அடர்த்தி மற்றும் நிறையை போன்றது. சூரியனை அடுத்து பிரகாசமாக தெரியும் கோள் எது? வெள்ளி. வெள்ளி தன்னைத்தானே சுற்ற எடுத்து கொள்ளும் காலம் எவ்வளவு? 243 நாட்கள். வெள்ளி சூரியனை சுற்ற எடுத்து கொள்ளும் நாட்கள் எவ்வளவு? 224.5 நாட்கள்.
புவி நீலக்கோள் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? ஏனெனில் புவியில் நீர் உள்ளது. ஐந்தாவது பெரிய கோள் எது? புவி. ஒரே ஒரு துணைக்கோள் உள்ள கோள் எது? புவி. புவி தன்னைத்தானே சுற்ற எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது? 23 மணி 56 நிமிடம். புவி சூரியனை சுற்ற எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? 365.25 நாட்கள். சூரியனிலிருந்து நான்காவது கோள் எது? செவ்வாய். சிவப்பு நிறக்கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? செவ்வாய். செவ்வாய்க்கோளில் என்னென்ன காணப்படுகின்றன? வறண்ட ஆறுகள், செயலிழந்த எரிமலை, பாலைவனங்கள், பாறைகள், பனிமூடிய துருவங்கள். செவ்வாயின் துணைக்கோள்கள் எத்தனை? அவை யாவை? 2. கோபஸ், டெய்மோஸ். செவ்வாய் கிரகத்தில் உயிரினம் இருக்கலாம் என ஆராய அனுப்பப்பட்ட விண்கலம் எது? 1979 வைக்கிங் விண்கலம், 1998 சோமேஜர் விண்கலம். Thank you so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லாவெண்டா ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you so much.